ஹாய் எவ்ரிவன், ட்ரீம் பிரிட்ஜ் ரியாலிட்டிலேருந்து ஜெகதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட ஒரு லேண்டு ஒன்று சேலுக்கு வந்திருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னா ஈசிஆர் ரோடு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஈசிஆரில் எம்ஜிஎம் இருக்கு இல்லைங்களா, எம்ஜிஎம்க்கு டயகனலாக ஆப்போசிட்டாக இருக்குது இந்த லேண்டு. ஆக்சுவலாக முட்டுக்காடுங்கிற பிளேஸில் தான் இந்த லேண்ட் இருக்குது சேலுக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது, கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் எடுங்க. இந்த லேண்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் இருக்கும். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 11 கிரவுண்ட்ஸ் வருது, பட் அங்கே ப்ரைஸ் கோட் பண்ணுற பார்த்திங்கன்னா 9 கிரவுண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கோட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈசிஆரில் வந்து ரோடு எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்கிறதால ஒரு 2 கிரவுண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க வாங்குறவங்களுக்காக. ஸோ 9 கிரவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க. ஸோ 2 கிரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் அன்டில் த ரோடு எக்ஸ்பேண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை அனுபவிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு அதில் ரோடு எக்ஸ்பேண்டனில் போயிடும். ஸோ 9 கிரவுண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர் கிரவுண்ட் ரேட் வந்து ஆக்சுவலாக டோட்டல் காஸ்டிங் ஃபார் 9 கிரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 க்ரோர் கோட் பண்ணுறாங்க ப்ரைஸிங். ஈசிஆரில் ஆன் த ரோடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. எம்ஜிஎம்க்கு டயகனல் ஆப்போசிட்டில் வரும். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 76 ஃபீட் வரும். ப்ராப்பர்ட்டியோட பேக் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 62 வரும் உங்களுக்கு. ஸோ 76லேருந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடியாக கம்மியாகிட்டே போகும். பட் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரியாது. இந்த லேண்டு யாருக்கு சூட் ஆகும்னா, ஈஸியில் ஒரு பெரிய பங்களோ மாதிரி கட்டி வாழணும்னு விரும்புகிறவங்களுக்கு சூட் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு பில்டர்ஸ் வந்து வில்லாஸ் மாதிரி கட்டுறதுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, நார்த் சைடில் ஒரு ரோடு மாதிரி ஒரு 20 ஃபீட் ஒரு 15 ஃபீட் ரோடு மாதிரி உள்ளே ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே நார்த் ஃபேஸிங்கில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பிளாட்ஸ். அந்த மாதிரி இது சூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு தகுந்தவரை ப்ரைஸிங்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தவரை கோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது மெயின் ரோடில் பெரிய பார்ஷ் பங்களா வேணும், இல்லைனா அந்த மாதிரி வில்லா மாதிரி கட்டி வைக்கணும்னு நினைக்கிற பில்டருக்கும், இல்லை ஒரு 1-1 கிரவுண்டாக பிரித்து சப்டிவிஷன் பண்ணி வைக்கணுங்கிற பில்டருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்கன்னா ட்ரீம் பிரிட்ஜ் ரியாலிட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.